கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல ஒத்துக்கல, என்ன விட்டுட்டு போயிடுவியானே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் புரியும். இப்போ உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இதெல்லாம் 9:16 ரேஷியோ இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின்னு இருக்கும், ஸோ அந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோடய டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபோட்டோவை உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டூப்ளிகேட் எடுத்த பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் ஃபில்டர்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மோனோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஸோ அதில் வந்து இந்த 5th எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th எஃபெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த 5th எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு எகைன் அந்த டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பிளிங்க் ஆகிறது தெரியும். ஸோ அதனால் பல்ஸுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ண சொன்னது. நீங்கள் வந்து மாற்றி கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் இதாகும், மாறி வந்துடும். ஸோ அதனால் சொன்னது. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்டும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதோடய சைஸை வந்து லைட்டாக மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. சென்டரில் நீங்கள் செட் பண்ணாலே ஒரு பார்டர் கோடு மாதிரி உங்களுக்கு சென்டர்னு காட்டும், ஸோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட்டிங் வீடியோவும் ஒன்று கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைட்டிங் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு கையில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அது ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணக்கூடாது. ஸோ கையில் ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் அந்த லைட்டிங் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் டிக்காக தெரியும். இப்போ இந்த லைட்டிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 செகண்ட் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா, நான் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் எடிட் பண்ணுறதுனால நான் டூப்ளிகேட் எடுத்து எக்ஸ்ட்ரா தேவைன்றனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் 30 செகண்ட் எடிட் பண்ணுறதா இருந்தால் இது 15 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஒரு 3 டாட்டுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு லைட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகும். இப்போ மேலே இருக்க அந்த டெம்ப்ளேட்டும் பாருங்கள், அந்த மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்டும் 24 செகண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டிங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் 30 செகண்ட் எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக தான் ப்ளே ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்டர் பேஞ்சு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க.
அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணோம். நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஓனாக ஆடியோ இருக்குன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து எப்படி ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ண லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும், ஆடியோ வந்து உங்களுக்கு வீடியோஸ்லேயே ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து எல்லாமே ஆட் பண்ண மாதிரி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணது எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதுன்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராகவே நம்ம கரெக்டாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளிங்க் ஆகிறது சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து வீடியோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.